அது போக சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் மார்க்கத்தை கடைப்பிடிக்கிற காரணத்தினால பல சிரமங்களை நம்ம அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் நிலையான அந்த இன்பம் இருக்க சுவனத்தினுடைய இன்பம் அதில் சாப்பிட்றதுக்கு ஒரு குடையும் கிடையாது விரும்பியது கிடைக்கும் கனிகள் அதெல்லாம் எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கும் கஷ்டப்பட்டுலாம் பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் சொர்க்கத்தினுடைய கனிகள் இருக்கும் ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சுவைமிக்கதாக இருக்கும் ஒரு பழத்துல ஒரு பக்கம் கடிச்ச சுவை இன்னொரு பக்கத்துல தெரியாது இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சுவையாக இருக்கும் அப்படி சுவை மிக்கியதாக இருக்கக்கூடிய அளவிற்கு பல கனிகளும் நபியல் நாகிம் அவர்கள் சுவனத்தில் உள்ள பழங்களில் உள்ள ஒரு கனியை பற்றி நமக்கு சொல்கிறார்கள் புகாரியில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தி அசுல்லாவுடைய காலத்தில் கிரகணம் ஏற்பட்ட போது தொழுவிப்பாங்க தொழுகையில் இருக்கும் போதே முன்னாலே இதையோ ஒன்றை பிடிப்பதை போன்று பாவனை செய்வார்கள் சஹாபாக்கள் தொழுக முடிஞ்சுட்டு கேட்பாங்க அல்லாவின் துதரே நீங்கள் தொழுகையில் இருக்கும் போது ஒன்றை பிடிப்பதை போன்று பாவனை செய்தீர்களே என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ சொல்லுவாங்க ஜன்னா எனக்கு சொர்க்கம் எடுத்துக்காட்டப்பட்டது ஃபத்த மின்ஹா ஒரு பழத்தினுடைய ஒரு குலை ஒரு கனி அது எனக்கு தெரியும் போது அதை பிடிப்பதற்கு தான் நான் முன்னால் போனேன் உளவு அகது துகு அதை மட்டும் நான் பறித்திருந்தால் அக்கல் தும் மினு மா பக்கியுன்யா அந்த ஒரு பழத்திலிருந்து ஒரு குலையிலிருந்து இந்த துன்யா இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் புசித்து இருப்பீர்கள் சாப்பிட்டு இருப்பீங்கிறாங்க ஒரு குலையை பற்றி நபியல் நாயிம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா சுருக்கத்தில் உள்ள கனி எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஒரு குலையை பறித்திருந்தா சொல்லு அவ்வளோ பறிக்க முடியல காட்டப்படுது அது காட்டப்படும் போது பறிக்கிற மாதிரி போறாங்க இந்த இன்பத்தை பற்றி நபியல் நாயிம் அவர்கள் சொல்கிறார்கள் அதன் தன்மையை பற்றி சொல்லுகிறார்கள் நான் மட்டும் அந்த ஒரு குலையை பறிச்சிருந்தேன் இந்த துணியா இருக்கும் இல்லாமல் அதுலிருந்து உங்களுக்கு நீங்கள் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அழிகிற வரையிலையும் அந்த குலை தீராது அந்த அளவுக்கு அதிலிருந்து பழங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று நபியல் நாயிம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நிலையானது எவ்வளவு நீடித்த இன்பங்களை கொண்டதாக இருக்கிறது